என்னை கொன்றுங்கடான்னு சொன்னார் எங்கள்கிட்ட. பெசாம கொன்றுங்கடா, என்னால் வலி தாங்க முடியல அப்படிலாம் சொன்னார். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? ரொம்ப ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நாங்க வீடியோக்குள்ள வந்திருக்கோம். ஏன் வீடியோ போலன்றது நெக்ஸ்ட் வீடியோல வரும். அது நெக்ஸ்ட் வீடியோ வரும். என்னன்னா அது நெக்ஸ்ட் வீடியோலயே சொல்றேன். நான் வாய் உளறிடுவேன், அது தப்பு பேரு, அவ சண்டை போடுவா. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம், தெளிவா சொல்றோம். ஏன்னா வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மூணு நாள் நாங்க வீடியோ போல நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, என்னாச்சு என்னன்ற டீடைல்ஸ் எல்லாமே. என் கண்ணு, என் உடம்ப பார்த்தாலே சில பேருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. என்ன ரீசன், அழுதிங்களா, என்ன பிரச்சனை, எல்லாமே யோசிப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் டீடைலாக சொல்றேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ அடுத்த வீடியோ நாங்க இன்னைக்கு போட்டோம் அப்படின்னா கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுக்காக நீ கேட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு நாங்க போட்டுட்டு, எதனால நாங்க ரெண்டு நாள் வீடியோ போடலன்ற வீடியோ வந்து அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது நாங்க வந்து ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ வந்து மிரட்டி எடுத்து வச்சிட்டேன். வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குற யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாம்ங்களா? எதுக்கு அப்படி நாங்க இது ஏன் ஷூட் பண்றோம்? அதனால மெயின் காரணமே வந்து 2 இயர்ஸ் அந்த வீடியோ எங்ககிட்ட கேக்குறீங்க. 2 ஆமா 3 4 வருஷம் நம்ம கிட்ட கேக்குறது. இப்போ வந்து ரிபீட்டடா நிறைய क्वेश्चनல வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன ஆச்சு, அது ஏன், எப்படி எதனால அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து இது நான் போடலாமான்னு எனக்கு தெரியல. போடக்கூடாதுன்னு நினைச்சேன், போடவே கூடாது அப்படின்ற தாட். பட் எல்லாரும் அந்த விஷயத்த கேட்டு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அத்தையிட கேட்டோம். அந்த மாதிரி வீடியோ கேட்கறாங்க, போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷூட் பண்றேன். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரீசெண்டா வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபேமிலியே பெரிய எங்க என்னுடைய எங்களுடைய ஃபேமிலியிலே நான் பெரிய ஆக்சிடென்ட். அப்ப நாங்களா யாருங்க? உங்களோட இல்லையா, தனிப்பட்ட முறையா? அப்பா எங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலியிலே வந்து பெரிய ஆக்சிடென்ட்னா அது ஒண்ணுதான், அது நடந்துச்சு. அது என்னால நடந்த சம்பவம், கோர விபத்து அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எதிர்பார்க்கவே முடியல. அப்ப இங்க யாரு எனக்கு கல்யாணம் ஆகாது, எனக்கு கல்யாணம் ஆகாதான் லெக்சர்கள் கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு ஆகல, எனக்கும் ஆகல. அப்பதான் வந்து நாங்க பேசி ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா பேசிக்கிட்டு கொஞ்சம் தான். அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு மனசு வேணான்னு சொல்லுது, ஒரு மனசு அந்த மாதிரி தாட்டில எங்க ஃபேமிலி இருக்கும் போது இவர் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்ன்ற சொல்லி இவர் ஃபோன் பண்றார். இல்ல இவர் சொல்லட்டும், நான் சொல்லி முடிக்கிறேன். நாங்க இந்த மாதிரி எங்க வந்து எங்க அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கு, ஏன்னா எனக்கு தாய்மாமே, அவங்க வீட்டு மேரேஜ், தாய்மாமா பொண்ணு மேரேஜ், அதுக்கு வந்து நாங்க இங்க இருந்து செங்கல்பட்டு கட்டி கொடுத்த இடம் வந்து கோயில்பட்டி. மாமாவோட சொந்த ஊரே கோயில்பட்டி தான், திருநெல்வேலி போகிற பாதையில் இருக்கல அந்த கோயில்பட்டி தான். அம்மாவோட ஊரும் அதுதான். அந்த அவங்களுக்கு மேரேஜ், அனிசியாங்கிறது என்னோடய மாமா பொண்ணு, அது அவங்களுக்கு மேரேஜு. அந்த மேரேஜுக்கு தான் நாங்கள் இங்கேருந்து போய் இன்வைட் பண்ணி, எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் தாய்மாமே பசங்க, அது மாதிரி அப்பா எல்லாரையும் வர சொல்லியிருந்தோம். நாங்கள் இங்கேருந்து போயிருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த மேரேஜை வந்து, அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். யாருக்குன்னு பட்டுச்சு தெரியலை எங்களுக்கு. எங்கள் மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு கறி விருந்து சாப்பாடு வீட்டுக்கெல்லாம் போய், பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டு எல்லா பக்கத்துலாம் போய் முடிச்சு. லெக்சர்லாம் ஃபர்ஸ்ட் மீட். ஆமாம், அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட் வந்து யாருக்குன்னா அருளும் லட்சுமணும் பார்த்துக்கிற மீட். ஃபர்ஸ்ட் மீட் வந்து அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பார்த்த போது ஃபர்ஸ்ட் மீட்டாக தான் அப்படி தான் எனக்கு தோணுது. பட் எனக்கு தெரியல முழுசா பெண்கள் வந்து இவங்க வீட்டுல எங்க இதுல வந்து எங்க குடும்பத்துல வந்து யாருமே லேடிஸ் இல்ல, எங்க ஆச்சி மட்டும் வந்துச்சு. பட் அந்த ஆச்சி இப்ப வந்து எங்கிட்ட விட்டு இல்லை, இப்போ எங்கள் கூட இல்லை, அவங்க கிடையாது, பொதுவாக வந்து முடியாமல் ஆகி இறந்து போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம் சொல்லி ஒரு வருஷம் முடிச்சு குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக உடம்பு சரியில்லை. ஆமாம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதில் வந்து ஆச்சி மட்டும் தான் வந்தாங்க. அப்படி ஆச்சுன்னா யாருன்னா எங்கள் அப்பாவோட சித்தி. ஆமாம், சித்தி தான். அதாவது இவங்க தாத்தா இருக்காங்க, தாத்தாவோட தம்பி ஒய்ஃப். தம்பி ஒய்ஃப் கரெக்ட் தான். அவங்க மட்டும் இப்போ எங்க கூட இல்லை, மற்ற தாத்தாலாம் இருக்கிறாங்க. எங்க கூட வந்து ஒரே ஒரு லேடிஸ் மட்டும் தான். பட் அவங்களுக்கு வந்து அடிப்படலை, அந்த எனக்கு பின்னாடி இருந்த ஒரு காரணமாக அடிப்படலை.
விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மேரேஜ் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அப்பா எல்லாரும் கிளம்பி வந்தோம். யார் யாருன்னா நான், லட்சுமணே, என் மச்சான் சுபாஷ், அடுத்து வந்து அப்பா, தாத்தா, இன்னொரு தாத்தா, பாட்டி, இத்தனை பேர் அந்த காரில் வந்தோம். அந்த கார் வந்து எங்களுடைய காரு. தம்பி ரீசெண்டாக அந்த கார் வாங்கினான் லட்சுமி. இங்கேருந்து போகும்போது வைஷ்ணவி, மஞ்சு, எல்லாரும் தான் போனோம். வரும்போது அவங்க மூணு பேர் இறங்கிட்டாங்க. எப்படின்னா நான் கோயில்பட்டுலயே இருக்கிறேன், நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கடை திறக்கிறதுக்காக அடுத்த நாள் வரவேற்பு விழா இருந்துச்சு. ரிசப்ஷன் வச்சிருந்தாரு. யாரு வச்சிருந்தாங்கன்னா மாமா செங்கல்பட்டுல வச்சிருந்தாரு. சென்னை செங்கல்பட்டுல வச்சிருந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப வந்து வைஷ்ணவ் வந்து சின்ன குழந்தை, அந்த கார்ல தான் தொட்டி எல்லாம் போட்டு ஆட்டுவாங்க. அப்புறம் எனக்கு அதான் சொல்லுவாரு, சொல்லுவாரு அந்த மாதிரி கார்லாம் தொட்டி போட்டி ஆட்டுலாம் சொல்லிட்டு தான் போனா. போகும்போதுதான் பேசி வயசாக ரொம்ப சின்ன பிள்ளை. அவ குட்டி பொண்ணு. அந்த கடவுள் பாக்கியமானது அவன் அதுல அன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் வரல. ஆனா அன்னைக்கு கண்டிப்பா வந்திருந்தானா, வயசுதான் சென்ட்ரல்ல இருந்திருப்பா. அப்பா எங்கிட்ட உட்காந்துருப்பாரு, நான் எங்கிட்ட உட்காந்துருப்பேன். அவன் எப்பவுமே சென்ட்ரல்ல மகி மாதிரிதான் எப்பவுமே முன்னாடி நிப்பான்ல சென்ட்ரல்ல. அந்த மாதிரிதான் இருப்பா வயசு. ஏன்னா வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு இப்ப ஸ்கார்பியோல, அதுல உட்காந்துருப்பா எப்பவுமே அப்படிதான். ஏன்னா நான் இங்கிட்ட இருக்கேன், என்கிட்ட தாத்தா இருக்கு. கடவுள் வந்து அன்னைக்கு வந்து லேடிஸ் யாருமே வர சொல்லு. நம்ம எதுவும் நல்லது பண்ணிருக்கோம் என்னன்னு தெரியல. அந்த அது எங்க நடந்துச்சுன்னா அருப்புக்கோட்டையில நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட். அதனாலதான் நான் வாய்தா இவ்வளவு நாள் அட்டன் பண்ணிக்கிறேன். எதனால அப்படின்னா, நைட்டு இவங்க வந்து கட் அவுட் இந்த மாதிரி எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா இவரோட ஐடியால நான் தூங்க மாட்டேன். தூங்கல. எங்க அப்பா என்ன சொன்ன விஷயம் வந்து இவன் தூங்கலாம் இல்ல, முழிச்சுதான் இருந்தா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டுமே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது வந்து அருப்புக்கோட்டை அந்த பெரிய பாலம்னு சொல்லுவாங்கல்ல, தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் போற பாலம், அந்த பாலத்துலாம் நடந்துச்சு. எனக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த இடத்துல. இன்னமும் அந்த கார்ல நான் போகும்போது அந்த இடத்துல நான் என்னுடைய கார் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஸ்லோ பண்ணி தான் அந்த இடத்த அந்த பாலம் கடப்பேன். அந்த பாலம் வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு இந்த பாலம் தான். அந்த இடம் இப்ப மாற்றங்கள் ஆகி போச்சு. நான் அங்கிருந்து 80-90 வந்தாலுமே அந்த இடத்துல வரும்போது நான் 40 தான் வருவேன். ஏன்னா 40 கண்ட்ரோல் பண்ண முடியும், 90 இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும், கொஞ்சம் லேட்டா கண்ட்ரோல் ஆகும். 40 இதுதான் அந்த இடம் வந்து என்னுடைய அனுபவத்துல முதல் ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட், என் ஃபேமிலியே தலையில தூக்கி போட்ட ஆக்சிடென்ட் சொல்லுவேன். எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட். அதுல வந்து அடிபட்டதை பத்தி இப்ப சொல்றேன். ஏன்னா கார்ல ஒண்ணுமே இல்லை, முகப்பு ஃபுல்லா. நம்மளுடைய கார் வந்து ஸ்கார்பியோ, பிளாக் கலரு. போடுறோம் வீடியோ போட்டோஸ் எல்லாமே போடுறேன், பாருங்க என்னென்ன. இப்ப இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அது யாராவது அடின்னு அடி வந்து எனக்கு வந்து காட்டுறேன், போட்டோஸ் காட்டுறேன். இதுல உங்களுக்கு தெரியாது, தெரியும் ஆனா பாதி தான் தெரியும், ரொம்ப பெருசு. இது இந்த பாதி எனக்கு இந்த இடத்துல மூக்கு இருக்க இந்த சைடு தெரியும், இந்த சைடு. வீடியோவில் பாருங்க, இன்ஸ்டாவில், அப்போதான் அது ஈஸியாக தெரியும். அது இந்த கண்ணு இந்த இடம்லாம் புள்ளி புள்ளியா பூச்சி பூச்சியா அந்த கண்ணாடி தெரிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து லட்சுமணுக்கு வந்து இந்த இடத்துல ஆம்சு, இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இது வரையும் வெட்டிருச்சு. உள்ள ஃபுல்லாவே போன் தெரியும், அந்த எலும்பு தெரியும். நெக்ஸ்ட் வந்து சுபாஷ் மச்சா இருந்தேன். சுபாஷ் வாமகி, அதுல வந்து இந்த மாதிரி லட்சுமணுக்கு வந்து இந்த இடத்துல தையல் அவனுக்கு கிட்டத்தட்ட 20 மேல போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எங்க அப்பா அந்த வீடியோ நான் போட்டோஸ் எல்லாம் கையை காமிக்கிறேன். நரம்பு கட்டாயிருச்சுல, நான் ராமோட கையெல்லாம் நான் போகும்போது இவனோட கை வந்து இப்படிதான் இருந்துச்சு. நான் சைட்ல இவனோட பிக்சர் போடுறேன் சொல்றேன். அது வந்து எப்படின்னா இந்த கையில் உள்ள நரம்பெல்லாம் கட்டாயிருச்சு. இந்த ரெண்டு இந்த கையே, இந்த விரல், இந்த விரல், இந்த இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? மோட்டர் மாதிரி அடிச்சு ரத்தம். கண்ணாடி வெளியில இப்படி ஒரு கண்ணாடி வச்சிருந்தேன் கைய, அந்த கண்ணாடி வண்டி மோதுனாக்குல அந்த கை போய் இதுல அந்த கண்ணாடி போய் அடிச்சிருச்சு. அடிச்சாக்கல வெட்டிருச்சு, அப்படியே துண்டாயிருச்சு கைய. ஆனா ரெண்டாகல, லேசா வெட்டு ஃபுல்லா அப்படியே உள்ள உள் தையல், மே தையல் ஒன்று போட்டு டீப்பு மூலியமா அந்த இதெல்லாம் போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தாத்தா, எங்கள் அப்பாவோட சித்தப்பா, அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆனும்போது கையை உள்ளே விட்டார் சீட்டுக்குள்ளே. சீட்டுக்குள்ளே விட்டாக்கல மோதி இப்படி தூக்கி இப்படி போட்டுச்சா, டப்பு டப்புன்னு ரெண்டு கை ஒரே இடத்துல, இங்கே இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, அப்படியே ரெண்டு கையுமே படக் படக்கம் உடஞ்சிச்சு. ஒரே இடத்துல ஒரே கையில் ரெண்டு பக்கெட்டு. அவர் தெளி ரெடி ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு.
அவருக்கு வந்து கழுத்து மேலே இடிச்சிட்டாரு. இந்த இடம் கழுத்தோட நரம்பெல்லாம் வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு. மேலே இடிச்சிட்டாரு. இப்போ இடிச்சாக்கில் கிட்டத்தட்ட ரொம்ப மாசமா அந்த கட்டு போட்டிருந்தா இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் கழுத்து திருப்ப முடியும்னு சொல்லிக்கிருக்காரு. வயசானவங்க ரொம்ப வயசானவங்க எல்லாம் ரெண்டு பேருமே ரொம்ப வயசானவங்க. மாமாக்குதான் ரொம்ப அடி. அவங்களோட பிக்சர் எல்லாம் நான் போடுறேன் எனக்கு இப்ப பார்த்தாலுமே ஒரு மாதிரி. இப்ப வீடியோ போட்டோ நான் வந்து மஞ்சுட்டு தான் கேட்டேன். அதை பார்த்து எனக்கு கண்ணுலாம் கலங்கி வர மாதிரி அழுகையா வந்துச்சு. அந்த போட்டோ நான் சைட்ல போறேன். இதுல அவ்வளவா கிளாரிட்டியா தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட எங்க வாழ்க்கையே வந்து திருப்பி போட்ட ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். ரொம்ப மோசமாயிட்டாரு. அதுல வந்து எப்படின்னா மூக்குலாம் அடிபட்டு கண்ணு இந்த புருவம் மேல தூக்கிக்கிட்டு இருக்கு. இந்த தாடி கிழிச்சுங்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்பா சைடு தான் ரொம்ப அடியே கண்ணு அந்த தாவம் வந்து இந்த தாவம் கூட்ட கிழிஞ்சிருச்சு. இந்த சைடு இப்படி கிழிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அப்பா போய் நேரா வண்டியை வளைச்சேன். அப்படி வளைக்கும் போது நேரா போய் அப்பா சைடு தான் வச்சது. அடிச்சாலும் அப்பா போய் கண்ணாடியோட கண்ணாடி போயிட்டாரு. இந்த போட்டு ஓப்பனு, அப்புறம் இங்கிட்டு ஓப்பனு, இங்க கண்ணுக்கு மேல ஓப்பனு, அடுத்து வந்து ஊசி கண்ணாடி கண்ணாடி தூள் கண்ணு பூரா தூள் ஜிஹெச்ல பார்க்கவே முடியல. அவங்களால குளுக்கோஸ் வச்சு கழுவிக்கிட்டே இருக்காங்க. முடியல கழுவ முடியல அந்த கண்ணாடியை. நான் இன்னுமே இந்த கையில இருந்து இன்னுமே கண்ணாடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லை இருக்கு நிறைய கண்ணாடி, இன்னுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆக்சிடென்ட் இதான் அந்த ஆக்சிடென்ட் போட்டோஸ்லாம் பாருங்க. அப்புறம் வந்து அப்பாவுக்கு வந்து இடுப்பு எலும்பு காலோட ஜாயிண்ட் போய் இடுப்புல உட்கார மத்தியெல்லாம் யாருமே உயிர் பொழைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அந்த காரோட ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு. எனக்கு இவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நினைச்சு ஹாஸ்பிட்டல். அப்புறம் அந்த அருப்புக்கோட்டில் வச்சு பார்த்தோம். அப்போ அப்போயே ஜிஹெச் வந்து அருப்புக்கோட்டையை கொண்டு போக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப அடி எல்லாருக்குமே. எனக்கு ரத்தமாக ஓடிக்கிருக்கு, தம்பி கையில் ஊற்றிக்கிட்டே இருக்கு, தாத்தாக்கு வேறு வலி ரொம்ப ஆயிடுச்சு. அவர் கழுத்தை பிடிச்சாக்களே இருந்தாக்கள் இருந்தார். அப்பா கால் உடஞ்சி மூஞ்சி எல்லாமே கண்ணை மூடி மூஞ்செல்லாம் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சு இந்த காலை அவளால் நகட்டே முடியல. மயக்கம் போட்டார் சீக்கிரமாக கொஞ்சமே. காரை விட்டு நான் இறக்கும் போதே வந்து அப்பாவை கார் டோரை உடச்சி தான் நான் இறக்குனேன். அது தம்பியால் முடியலை. தம்பிக்கு இந்த பகுதியை பிடிச்சோம். சுபாஷ் இந்த கையை விட்டானா பிளட்டு பீச்சு கடிக்கும். அதனால சுபாஷ் இப்படி பிடிச்சாக்களே இருக்கேன். அவளை கிருகிருன்னு வந்துருச்சு வேற. ஏன் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். தாத்தா கழுத்து இப்படி பிடிச்சாக்கள அவர் உட்காந்துட்டாரு. தாத்தாவால் இன்னொரு தாத்தாவால் கை உடஞ்சனால அவரால் நிற்க முடியல. ஒரு இடத்துல அவர் வயசானவங்க நிற்க முடியலை. வேற வழி இல்லை. நான் தான் அந்த டோரை உடைக்கணும். எனக்கு இப்படி ஊற்றுது. இப்படியே இப்படி தான் ஊற்றுச்சு. அப்படி கையை பார்க்குறேன். இப்படி ஊற்றுது இப்படியே பிளட்டு வந்து அப்படியே அந்த பிளட்டோடு பிடிச்சி அந்த நேரம் வந்து அவர் வெளியில் நான் எடுக்கணும், அப்பா வெளியில் எடுக்கணும் ஒரு மாட்டிக்கிட்டாரே போச்சே அப்படின்னு நினச்சிட்டு டோரை உடைக்கிறேன். நான் உடச்சி கையை பிடிச்சி நெளிச்சு இந்த டோரை எடுக்கிறேன். அப்போ இறங்கினார் பாருங்க. இறங்கி நின்னார். நின்னாக்கில் கால் உடஞ்சிச்சு. அங்கே உடஞ்சிருச்சு ஏற்கனவே. அது அப்படியே நின்றுக்குந்துருக்கு. அவர் இறங்கி ஊனாரா புடக்கணும் விளக்கி விட்டுருச்சு. இப்படி அந்த எலும்பு இப்படியே உடஞ்சி நொறுங்கிருச்சு. இந்த இடுப்புலோட எலும்பு இப்போ வரையுமே அப்பால வந்து உட்காந்தோ எந்திரிச்சோ நடக்கும் சடனாக சாப்பிட உட்காந்து ஒழுங்காக சாப்பிட கூட முடியாது. எங்கள் அப்பாவில் வந்து ஒரு மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு தான் காரில் ட்ராவல் பண்ணியே வருவார். ட்ராவல் பண்ண முடியும். இப்போவுமே வந்து உட்காந்துட்டு ஒரு கால் வந்து ஹைட்டு கம்மியாயிருச்சு. நான் பார்க்கும்போதெல்லாம் ஹைட்டு கொஞ்சம் உண்ணி உண்ணி இப்படி இப்படி ஒன்று நொண்டு நொண்டு தான் நடக்கிறாரு. பட் என்னால் தான் அந்த காரணம் அது வந்து ஒரு கருணை எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் எத்தனையோ சின்ன வயசுலேருந்து நான் வண்டி ஓட்டுறேன். ஒரு வண்டியை கீழே கூட அவ்வளோ அளவுக்கு பத்திரம் பண்ணி வைப்பேன் வண்டியை. அந்தளவுக்கு சேஃபாக வந்து வண்டி ஓட்டுவேன். ஏன்னா அவ்வளோ ட்ரைனிங் நான். அப்புறம் அந்த டோர்லாம் அப்புறம் இங்கேருந்து ஜிஹெச்சுக்கு 108 வர சொல்லி சுபாஷ் ஃபோன் அடித்து எல்லாத்தையும் வர சொல்லி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே உள்ள வந்து டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர சொன்னேன். எல்லா ஊர்லேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்தாங்க. எனக்கு வந்து உடனே வண்டியை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, அவ்வளோ லக்கேஜ்லாம் எடுத்துக்க அங்கே வர்றது, அப்புறம் இந்த போலீஸுக்கு கேஸ் ஆனது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு வந்து பண்ணதே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உள்ள டிக்டாக்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த டக்குன்னு அந்த இடத்துல இந்த மாதிரி ராமலட்சுமனுக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உடனே பக்கத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து சேலத்துலேருந்துலாம் ஆள் வந்துச்சு எனக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அந்த நேரம் வந்து இந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே என் ஃப்ரெண்ட்ஸு தான். அதை நான் மறக்க மாட்டேன். என்றைக்குமே வந்து எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி கொண்டு வச்சு எங்களுக்கு இப்போ என்ன சாப்பாடு பிரெட்டு தண்ணி என்னென்ன வேணுமோ அன்றைக்கி வந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஃபுல்லாகவே
எனக்கு ஹெல்ப் பண்ணதே அவங்க மட்டும்தான். ஒரு 10 பேர் அப்புறம் மதுரையிலேருந்து வெங்கட் மணி திருச்சியிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. உடனே உடனே வந்து எல்லாருமே சேலத்துலேருந்து எல்லாருமே சேலத்துல சேலம் தானே. ஆமா, அவங்களாம் வந்து ஒன் வீக் எங்க கூட இருந்து எக்கச்சக்கமா பேர் எல்லாருமே வந்துட்டாங்க. உடனே வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே சீக்கிரம் பண்ணாங்க. அப்புறம் காரை வந்து அப்புறம் போட்டு அப்புறம் லட்சுமண தையல் போட்டு ரெண்டு பேருக்கு ஒரே பெட்லாம் நடந்துச்சு. எங்களுக்கு அந்த அந்த நேரம்லாம் அந்த போட்டோஸ் வீடியோ சேஃபா வெளியில போகணும் அப்படின்னு எல்லாருமே அங்கதான் அந்த சுபாஷ் சொல்ல முடியாது. எல்லா பசங்களுமே அங்கதான் இருந்தாங்க எங்க கூடயே தான். கிட்டத்தட்ட அப்பா மட்டும் ஒரு 3 மாசம் அருப்புக்கோட்டில் இருந்தாரு. நாங்க 1 மாசம் இருந்தோம், தம்பி 1 மாசம் இருந்தான். அடுத்து தாத்தா வந்து கை சரியானக்கப்புறம் வெளியில வந்து கட்டினா கை வந்து கறி அவருக்கும் 1 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனா ரெடியா கை ரெடியா இருந்தது 5-6 மாசம் பாத்துக்கிட்டே இருந்தான். ஃபுல்லாவே அவன் தான் இருந்தான். பெரியப்பா பையன் மாறி வந்தாங்க, மாறி பாண்டி அப்புறம் தாத்தா தான் இங்க ஃபுல்லா கலந்தாரு. மாறி பாண்டி தாத்தா அவங்க ஊர்ல. அடுத்து வந்து தஞ்சாவூர் கொண்டு போகும்போது என் தம்பி மாறி வந்தேன். அங்க வந்து எங்க அப்பாவோட அண்ணன் பசங்க வந்து அவருவே அவன் வந்து கூடவே எங்க நாங்க வந்து கடைக்கு போயிட்டோம். அப்பா வந்து கடையை மட்டும் விட்டுறாதீங்க. கடை வந்து ஃபுல்லா மூடிதான் இருந்துச்சு. ரெண்டு மாசமா ஒரு வாரத்துக்கு மேல 1 மாசம் ஃபுல்லாவே முடியல. ஒரே 1 மாசம் ஃபுல்லா முடியுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் நான் கடைக்கு போயிடுறேன், கடையை மட்டும் மூடி போட்டுறாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டாவது வாங்கி போடுங்கன்னா சொன்னாரு. அதனால கடையில் ஆயுத பூஜை சரக்கு பூரா நாங்கள் வாங்கி லோடு ஏற்றுறோம். அப்பாவால் வர முடியாமல் போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மாறி வந்து அங்கே போயிட்டேன் தஞ்சாவூருக்கு வந்து. தஞ்சாவூரில் அப்பா ஒரு 3-4 மாசம் இருந்தார். அங்கே வந்து தான் கால் சரியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டு ஸ்க்ரூ இருக்குல்ல அதெல்லாம் போட்டு சரியாச்சு. அதுவுமே ரொம்ப வருஷம் ஆச்சு அப்பா நடக்கவே முடியாதுன்ட்டாங்க. கம்பியெல்லாம் வச்சு அப்படியே பொறுமையாக அவரோட தைரியம் தான் முக்கியம். என்னை கொன்றுங்கடான்னு சொன்னார் எங்கள்கிட்ட. இப்போ கொன்றுங்கடா, என்னால் வலி தாங்க முடியல அப்படிலாம் சொன்னார். அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த நினை வந்து. ஏன்னா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய போனே எப்படி சொல்கிறேன்னா எங்கள் கையே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு அன்றைக்கி வந்து அந்த நேரம் வந்து எங்களுக்கு. அப்போ நான் சின்ன வயசு பண்ணலை, பட் வந்து நாங்கள் ரொம்ப சின்ன பசங்களாகவே இருந்துட்டோம். வலி தாங்க முடியாமல் சொன்ன வார்த்தைகள் வந்து எப்படின்னா, டே என்னை கொண்டுருங்க, எங்கள் அம்மாட்ட வேறு சொல்லியிருக்காரு, மாறிக்கிட்ட வேறு சொல்லியிருக்காரு, என்னால் கொண்டுருங்கண்ணே. பாத்ரூம் கூட கூட முடியலை, மாறி தான் ஹெல்ப் பண்ணேன் எல்லாமே. என் தம்பி கூட ரொம்ப நாளாக இருந்து அவரை சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்து வீட்லேயே பார்த்துருந்தான். நாங்கள் வந்து கடையை போட்டு எங்கள் அப்பா வரவே வேணான்ட்டார். நீங்கள் வராதே, நாங்கள் அப்படி இருந்துமே போனோம், நீங்கள் வேணாண்டா வந்து போவே வந்து ரொம்ப நேரம் 3 ஹவர் ஆகுது. மொத்தம் அப் அண்ட் டவுன் 6 மணி நேரம் ஆயிரும்டா, பொழப்பு போயிரும்டா, நீ போய் பொழப்பு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தை, நான் ரெடியாக எனக்கு மாறி கூட இருக்கேன், அம்மா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போ தஞ்சாவூர், அங்கேருந்து சாப்பாடு திரும்பி உண்டாது. இப்படியே போய்கிட்டே லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. ரன்மணி வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து நார்மலாக வீட்டில் எப்பயுமே இவர் வந்து சும்மா சும்மா இப்படி இந்த மாதிரி தான் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சும்மா வேற எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதை பார்த்துட்டு சும்மா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சும்மா ஃப்ராடு பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அன்னைக்கும் அவன் என்னட்ட விளாட்றானோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது இவன் தான் கால் பண்ணி சொன்னேன். வேறு யாரும் கால் பண்ணேன், இவனே தான் கால் பண்ணி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போட நாயை செருப்புன்னு திட்டேன். நான் கோவத்தில் ஊருக்கு போயிட்டு வரமா இப்போ சொல்கிறேன், நான் எழுந்து கட் பண்ணிட்டேன். திருப்பி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு கால் பண்ணி உண்மையாக தாண்டி அப்படின்னு அரைஞ்சு வரமா முதல் ஃபோனை வச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோ அனுப்புனதுக்கப்புறம் தான் நம்மளே காரை அனுப்புகிறேன். அந்த காரை பார்த்தோன்னு இப்போ வரையும் அந்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன். கார் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. கண்ணு கலங்கி எனக்கு அழுதுனா அழுது கத்தி ஊரை கூப்பிட்டுட்டேன். அப்படி அழுதேன், என்னமோ எனக்கே தெரியல, ஒன்று அறியாமல் அழுகு வந்துச்சு. அழுதுகளும் எங்கள் அம்மா வந்து அப்போ அடுத்து அன்னைக்கே நைட்டு வேற இவன் சொன்னது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என்னை சொன்னான். இந்த மாதிரி சொன்னோன்னே நான் உடனே அம்மா அம்மா போகணும், இந்த நேரத்தில் எங்கிட்டு போகிறது, காலையில் புரிய காலேஜ் போகணும். காலையில் 5 மணிக்கெலாம் எங்கள் அம்மா டான் எண்ணெயும் உசுப்பி விட்டேன். நைட்டில் தூங்கவே இல்லை நான். உசுப்பி போய் காலையில் போய் பார்த்தோன்னா எங்கள் மாமா இவங்களை ஃபஸ்ட்டு நான் பார்க்கவே இல்லை. இவங்களை கண்டு வேணால் உட்காந்துருந்தாங்க, அதனால் எனக்கு தெரியல. மாமாவை போய் பார்த்தவொடனே எங்கள் அம்மாவும் புசு புசுன்னு அழுதுருச்சு. எனக்குலாம் அழுது தவங்கம்லாம் அழுது ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி வருமோ என்ன எதுவுமே நல்லா பேச முடியல. அவரை பார்த்தோன்னே ரொம்ப இது மாதிரி ஆச்சு. அதுக்கடுத்து இவனை பார்த்து இவன் கை ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் இந்த சைடு இவே லட்சுமி எங்கிட்ட ராமே படுத்துருக்காங்க. நெஞ்சு வழியே வந்ததே எனக்கு மிச்சம். அப்படி ஒரு இவங்க ரெண்டதே பார்த்த கூட உட்காந்து பேசிருச்சு பேசிக்கிட்டு தான் என் பசங்கள்கிட்ட. என் மாமாவை போய் பார்த்த உடனே சத்தியமாக நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா என்னமோ ஒரு எப்படியும் ரொம்ப முடியாத ஆளை ஒரு இப்படி வச்சுருப்பாங்க, ரொம்ப சிவியராக ஆக்சன் ஆனால் அப்படி வச்சுருக்கும் போது என்னால் அதை பார்த்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியலை. என்னால் இப்போ நினச்சா கூட அந்த இடத்த போய் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அழுகு வந்துச்சு, மஞ்சு அழுதுட்டா என்னை பார்த்து எல்லாருமே அழுதுட்டோம். அவருடைய அப்பயே ஒரு ரொம்ப கஷ்டமாக அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என் மாமா. அப்படி படுத்துட்டும் எனக்கு ஒன்றும் இல்லைத்தா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ரொம்ப. அப்புறம் வந்து நான் அங்கே தான் இருந்தேன். என்ன சண்டையும் போட்டு
சண்டை போட்டு இருந்தோம். நான் அவனோட நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அங்கே தான் இருந்தேன். அடுத்த நாள் எங்கள் அம்மா போய் நான்வெஜ் இவங்க எல்லாத்துக்குமே நான்வெஜ் சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கொடுத்துட்டு அப்புறம் அவரோட போகும்போது என்னை போக விடக்கூடாதுன்றதுக்காக என்னோட சண்டை போட்டேன். நீ போகாத இரு அப்படின்னு சொல்றதுக்காண்டி அன்றைக்கி ஒரு நாள் சண்டை போட்டேன். ஞாபகம் இருக்கா என்னை வழி கூட அனுப்பலை, போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லி கோவத்தில் போயிட்டேன். ஏன்னா இருக்கணுமா, இருக்கிறதுக்கு சண்டை போட்டால் இருக்க முடியுமா? சண்டை போடுறேன். அப்போ கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகாத போட்டு எங்கள் அம்மா விட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாள் விட்டு போனதே பெரிய விஷயம். எங்கள் அம்மா எங்கேயுமே என்னை விட்டு போகாதே போகாது. அன்றைக்கி ஏதோ சொன்னனால சரி முடியாமல் இருக்கு பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சரி பார்த்துக்க கூட இருந்து நிறைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு போனாங்க. அடுத்த நாள் நான் இவனோட இருக்க மாட்டேன்ற கோவத்தில் சண்டை என் கூட ஏதோ எதுக்காக சண்டை, என்ன ரீசன் நான் சண்டை போட்டேன்னு எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. சண்டை போட்டு என்னை வழியை கூட அடுப்பில் மூஞ்சி அப்படி இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சுருக்கான். சண்டை போட்டு நான் அப்புறம் என்னை பாடுவாரு கூட அனுப்பல. இவங்க சித்தப்பா அவங்களும் இப்போ உயிரோட கிடையாது, அவர் தான் என்னை வழிவாசி ஏற்றி விட்டு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து ஜூஸ் வாங்கி கொடுத்து பத்திரமா போயிட்டு வாங்க அத்தா நல்லபடியாக போயிட்டு வாங்க. இவங்க அம்மாட்டெல்லாம் ரொம்பவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, சாப்பாடு வந்து கொடுத்துக்கி ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு பேசினாங்க எங்கள் அம்மாட்ட. அவரால் மறக்கவே முடியாது. இவங்க சித்தப்பா அவங்க பேர் என்ன, பாண்டி. அவங்களும் இப்போ உயிரோட கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அவருக்கு முடியாமல் வந்து இறந்துட்டாரு. அதாவது கடவுள் வந்து நல்லவங்களை ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி கடவுள் ரொம்ப மோசங்க. இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டேன். இதனால தான் எனக்கு வாய்தா இவ்வளோ வருஷமாக நான் வாய்தா அட்டன் பண்ணிக்கிந்தேன். எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு வாய்தா வந்து எனக்கு தீர்ப்பாயிடுச்சு, நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு வந்து இவங்க பக்கம் சாதகமாக ரெண்டு பேருமே தப்புவோம் இல்லை, எதிர்பாராத நடந்த விபத்து தான் விபத்து. அதனால் வந்து நல்லபடியாக முடிஞ்சு எல்லாமே. இப்போ அந்த வாயை நல்லபடியாக முடிஞ்சு. ஆனால் அந்த அந்த கட்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள், அது அதுலேருந்து எப்போ நாங்கள் வெளியே வந்தோம்னா எங்களுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட்ன்ற ஒரு இதில் பிடியிலேருந்து நாங்கள் வெளியே வந்து மேரேஜ் ஆகி அந்த காசு செலவாகிற காசை வந்து மேரேஜில் போடாது எனக்கு முடிஞ்சு. அப்புறம் தம்பிக்கு அப்படியே வருஷ வருஷத்துக்கு ஒருத்தர் நான் முடிச்சு விட்டு வேலையை முடிஞ்சு. பூ வைக்கிறப்ப எங்கள் மாமா வந்து இந்த ஒத்த கையில் இருந்த இது கம்பு வச்சு கம்புனா அந்த ஹேண்டில் கை பிடிச்சிக்கிட்டு நடப்போம்ல அதை வச்சு தான் நடந்துருந்தாரு. நான் அதுவுமே வந்து அப்போ அப்போ இந்த பெரிய சேர் தூக்கிட்டு போகலாம்னு சொன்னார். அப்போ முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் இந்த கம்பி வச்சுக்கிறேன்டா அப்போ அதுவே அவர் அவருக்கு பழகால இருந்தது வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கம்பியை மட்டும் வச்சு நடந்து வந்தார். ஃபோட்டோ அது கூட இருக்குது நிச்சயத்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. பூ வைக்கிறது பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நிச்சயத்தில் நிச்சயத்துலேயே இருந்துச்சு. எடுத்த முடிவு எங்க அம்மாவும் ஏதாச்சும் நல்லது நடக்கட்டும், நல்ல விஷயமா கொண்டு போவோம், ரொம்ப ஒரு மாதிரி இதாவே போயிடுச்சு, அதனால இப்ப நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி எங்க அம்மா இவங்க அப்பா அம்மா எல்லாருமே எடுத்த ஒரு நல்ல முடிவு. அதுக்கு எடுத்து கல்யாணம் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் மறக்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ வரை நினைச்சாலும் அந்த கடைக்கெல்லாம் சில அதை நினைக்கும் போது கண்ணெல்லாம் கலங்குது. இவனுக்கே அந்த அவங்க அப்பா இறந்து கொன்றுங்கடா அப்படின்னு சொல்லும் போதுதான் கண்ணு கலங்கி விட்டது. அப்படித்தான் சொன்னார் அந்த இடத்துல, ஐயோ ஆத்தே கொன்றுங்கடா பேசாம அப்படின்ட்டு. சரி பாடுபட்டு சரி அது வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு வழி தாங்க முடியாமல் சொல்கிற ஒரு விஷயம். அது வந்து அந்த 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 விஷயம் சின்ன சின்ன நடக்கும் அந்த வீடியோ பார்த்து எப்படி அவங்க எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரில. பார்க்குற எங்கள் ஃபேமிலியில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இடத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. அதனால இந்த இந்த விஷயத்தை வந்து நாங்கள் யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை வருஷம் இருந்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம அந்த ஸ்ட்ரகிளுக்குள்ளே போக வேணாம், அந்த கஷ்டத்துக்குள்ளே போக வேணாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு தான். கார் ஃபோட்டோ எங்கள் அம்மா அனுப்பிட்டுருச்சு தோடி. இது வந்து ஒரு போட்டோ நான் கா உங்களுக்கு அனுப்புறேன், அதில் பாருங்க. நான் ஃபுல்லாக போடுறேன் இந்த காரு ஃபேவரட். நான் நான் வந்து இந்த காரில் ஒரு தடவை எனக்கு கூட்டு போய் ரெண்டு தடவை கூட்டு போயிருக்கியா. இந்த மாதிரி தான் என் ரத்தம், இதில் என் ரத்தம்லாம் இருக்கும் அதில். பட் பிளட்டு காட்டலாமான்னு தெரியல. காரை பாருங்களே, அப்பளம் போல நொறுங்கிருச்சு. சரியான காரு, சூப்பராக இருக்கும் காரு. ஆசைப்பட்டு அண்ணன் தம்பி வாங்கின காரு. அந்த காரில் நான் ஒரு 2 times போயிருக்கேன் நினைக்கிறேன். என்னடாமா ஃபஸ்ட்டு இவங்களை மீட் பண்ணும்போது என்னை ஸ்கார்பியோலாம் வந்து ஏற்றிட்டு போனாங்க. அந்த அந்த ஃபோட்டோ கூட நான் வச்சுருக்கேன் இன்னுமே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சே அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆசைப்பட்டு அவங்க வாங்கினாங்க. அப்புறம் பார்த்தா கருப்பு உங்களுக்கு வந்து இந்த காரு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து எங்களுக்கு பிளாக் கார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ராசி
எங்களுக்கு என்ன கலரில் ப்ளூ கலரில் என்ன வாங்கினாலுமே எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். பிளாக் கலர் வந்து எனக்கு வந்து ராசி, இவங்களுக்கு அது ராசி கிடையாது. அதனால் நாங்கள் பிளாக், நான் இப்போ கூட பிளாக்ல ஏதாவது கார் எடுப்போம்டா அப்படின்லாம் சொல்லும் போது தான் பிளாக் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் உங்கள் இஷ்டம் போல நல்லபடியாக எடுந்தேன்னா சாமிக்கு கருப்பு ஒத்துக்கிறாதா, இவங்க அதை மீறி ஏன் கருப்பு வாங்கினாங்கன்றது எனக்கு தெரில. ஏன் திடீர்னு போய் எடுத்தது லட்சுமி நாளில் எடுத்தது இந்த கார், அவன் தான் வேணும்ட்டா. ஆனால் வண்டி செம்ம ரெக்கட்டாக இருக்கும், வண்டி சூப்பராக இருக்கும், நல்லா மாசம் இருக்குங்க, அப்படியே வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி எந்த காரை எங்கே பார்த்தாலுமே அவனுக்கு வந்து இந்த கார் என்னுடைய கார். அவன் நாங்கள் சொல்லுவோம் ஸ்கார்பியோ போகுது, நம்ம கார் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வாங்கி 3 மாதம் தான் ஆச்சு, ஊர் கண்ணே வந்து எங்களுக்கு. ஆமாம், அப்போ அந்த ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காராக இருக்கும், ரக்கடாக இருக்கு, சூப்பராக இருக்குது, தெளிவாக இருந்துச்சு வண்டி, நல்லா பல பலன்னு. என் தம்பி நாக்காலம் நக்குவேன் கிடந்து தொடச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போது எல்லா காரையும் தொடச்சி தொடச்சி அன்னைக்கு இந்த காருமே அப்படி தான் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாவை சண்டை போட்டு திட்டு வாங்கினா போய் எடுத்துகிட்டு வந்து அந்த கார் வச்சுருந்தோம். ஆனால் அது போயிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நீங்கள் யாருமே இதை வந்து பெர்ஸ் பண்ணிக்கிறாதியே, இதை மறந்துட்டோம் திருப்பி. நீங்களும் நிறைய பேர் அதுக்கு எங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அதுக்குள்ளேயுமே நீங்கள் போயிருவீங்க நம்ம குட்டீஸ். அதுக்காக தான் தேவையில்லை, அதை அதை வந்து நடந்த ஒரு நான் ஒரு கெட்ட செகண்ட் விஷயம், அது வந்து ஓடிடுச்சு, விட்டுருங்க அத, அது ஓடிடுச்சு, அதையே மனசுக்குள்ள போடாம நாங்க மறந்துட்டோம். உங்களுக்காக திருப்பி ஞாபகப்படுத்துறோம் வேற ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பாண்டிச்சேரியில் நடந்த நியூஸ், ஒரு 9 வயது சிறுமியை வந்து ஒரு 4 பசங்க வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஒரு கால்வாயில போட்டிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். இது வந்து இப்ப நேத்து நடந்ததா இன்னைக்கு நடந்ததா எனக்கு தெரியல. உங்க வீட்டுல இருக்க ஒரு பொண்ணா அந்த பொண்ணை நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சொன்னே தெரிஞ்சிருவாங்க, பண்ணீங்கன்னாண்டிப்பசங்களுக்குமே அந்த மாதிரி தாட்டு வரவே வராது. அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும், அம்மா மாதிரி இருக்கும், அக்கா தங்கச்சி நினைக்கிறாங்க, உங்க அம்மாவா நினைச்சு பாருங்க இந்த குழந்தைங்களா. ஏன் இப்படி தோணுது நியூஸ் பார்த்ததுன்னு காலில இருந்து எனக்கு அந்த நியூஸ் பார்த்து அது ஒரு அப்செட்டா இருந்துச்சு. நாளைக்கு வந்து எதுக்கு 2 நாளா வீடியோ போடலன்ற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வரும், அதை நீங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு நடந்த சம்பவம் அது, அதை வந்து நாளைக்கு நாங்க போடுறோம் பாருங்க, இல்லைன்னா உளறிவீங்க ஏதாவது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. இந்த வீடியோ போட்டோஸ் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நியூஸ்லயும் வந்துச்சு, இவங்க ஆக்சன் வீடியோ நியூஸ்ல இருந்து அந்த வீடியோவும் நான் பாத்தீங்கன்னா என்னக்குள்ள போடுறேன், அதையும் பாருங்க. என்ன பண்றது, நிறைய இருந்தீங்க, அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் எடுத்திருக்கோம். ரிஸ்க் எடுத்து இது வந்து நான் போடவே கூடாது, ரொம்ப கஷ்டப்படுவோம், இதை பார்த்தாலே கஷ்டப்படுவாங்க. போடாது, இத்தனை வருஷம் போடாததுக்கு இன்னைக்கு நீங்க எல்லாருமே அந்த விஷயத்தை என்ன ஒரே விஷயமா கேட்டுட்டே இருக்கீங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை போடுங்க, எதனால எப்படி என்னன்னு உங்களுக்காக பாத்துக்கோங்க. பார்த்துட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம். பாய்.